வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ரெகுலராக ஆன்லைன் ஏர்னிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அஃபோர்டபுள் ஜாயினிங் காஸ்ட்டில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய வகையில் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய மென்டாஸ் 2009 பிஸ்னஸ் பிளானை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காந்தி தாத்தா நோட்டுகளை அதிகம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. அந்த வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைச்சிருக்கு, சிலருக்கு கிடைச்சும் அதை பயன்படுத்தாமல் இருக்காங்க, பலருக்கு வந்து கிடைக்காமலே இருக்குது. ஸோ இந்த வீடியோன் மூலியமாக மிக குறைந்த முதலீட்டில் அதிக அளவில் வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் செய்யக்கூடிய MLM அண்ட் கிரிப்டோ பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சேனலில் வீடியோவாக கிரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுற நீட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஆட் ப்ரொமோ கான்டாக்ட்க்கு கால் பண்ணுங்கள். ஷோராக உங்கள் பிளானை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அண்டு முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு உந்துகோலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டாஸ் 2009 அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உங்கள் கூட இருக்குது. இந்த நிறுவனத்தை சரியான முறையில் பயன்படுத்திட்டிங்கன்னா மிக அதிக வருமானம் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்கள் மன மாற்றமே உங்களோட முன்னேற்றம். ஸோ உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் முன்னோக்கி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்னஸில் அதிகளவில் நம்ம முதலீடு செய்ய வேண்டியதே கிடையாது. வெறும் 300 முதலீட்டில் ஓய்வு நேரங்களில் நம்ம வந்து வேலை செய்கிற பட்சத்திலே நிறைய சம்பாதிக்க முடியும். பிரம்மாண்டம் இல்லை, ஆனால் நல்ல வருமானம் இந்த பிளானில் இருக்குது மென்டாஸ் 2009 மூலியமாக. மென்டாஸில் வருமானம் பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். முதல்ல நம்ம ஒரு 300 வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தி நமது மென்டாஸ் நிறுவனத்தின் ட்ரைனிங் ஆடியோக்கள் அடங்கிய மென்டாஸ் 2009 என்ற ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் உங்களோட டச் மொபைல் மூலியமாக டவுன்லோட் செஞ்சுக்கணும். டவுன்லோட் செஞ்சுட்டிங்க அப்படினாலே உங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ இப்போ இதிலே உங்களுக்கு வந்து யூசிடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது உங்களோட மொபைலுக்கு வந்து சேர்ந்துடும். நமது மென்டாஸ் ட்ரைனிங் ஆடியோக்களை கேட்டால் வருமானம் வராது. ஐடிகளுக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளை வச்சுருக்காங்க. இந்த ப்ராடக்ட் அதாவது வந்து நம்ம வெளியில் வந்து கண்ணால் பார்ப்பதும் கைகளால் தொடுவதும் ப்ராடக்ட் என்றால் காதால் கேட்பதும் ப்ராடக்ட் தான் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியோ லைப்ரரி அப்படிங்கிறது ப்ராடக்ட் தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து குக்கு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு குக்கு எஃப்எம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கோம். அதில் என்ன பண்ணுறோம், ஆடியோஸை நம்ம கேட்குறோம். ஸோ அதுக்கு நம்ம மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே விஷயத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐடிக்காக 300 ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக அந்த ஆடியோ லைப்ரரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதன் மூலிமா வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 8 ஆஃப் இன்கம் நமக்கு இங்கே இருக்குது. பைனரி டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 100 அன்லிமிட்டடாக கிடைக்கும். ஒரு பேர் மேட்ச் ஆச்சுன்னா 50 நமக்கு. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750 1000 வரைக்கும் நம்ம மேட்சிங்கில் சம்பாதிக்க முடியும். இதில் ஆட்டோ கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய பேர் மேட்சிங் அமௌண்ட்டை கட் பண்ணுவாங்க. சில இடங்களில் மட்டும் இது வந்து டெம்பரரி பர்மனெண்ட்டாக கிடையாது. ஸோ ஒரு சில பேர்ஸ்க்கான அமௌண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே எப்பயுமே பிரேக் ஆகாமல் உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5வது பேர் 8, 11, 14, 35, 38, 41, 44 இந்த பேர்ஸ் மட்டும் கட் ஆகும். அதுக்கு மேலே எந்த விதமான பேர்ஸும் கட் ஆகாது. உங்களுக்கான ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக கிடச்சிட்ருக்கும். பைனரி பின் இன்கம்னு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. பின் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால 11 நம்ம எவ்வளோ பின் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணி அந்த 11 சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். 100 பின் பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. 10 பின் பர்ச்சேஸ் பண்ணாலும் 110 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ நாளும் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது SSO டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 100 அன்லிமிட்டடாக இங்கேயே ரெஃபர் பண்ணி சம்பாதிக்கலாம். இந்த SSO அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்கு நம்ம வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சம் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் உள்ளே வரணும். அது என்ன அமௌண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் SS ரேங்க் வைஸ் வந்து இன்கம் வந்து அப் டு 5 lakh வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதே போல் SSO ரேங்க் கம்ப்ளீஷன் போனஸ்னு சொல்லிட்டு ரேங்க் ஏ அங்கதுக்கு வந்து 2000, ரேங்க் பிக்கு 25000, ரேங்க் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50000. ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் போனசஸ் வந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். ரேங்க் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SSO ரேங்க் வந்து கம்ப்ளீஷன் ராயல்ட்டியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. இந்த ரேங்க் கீக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வில் பி ஷேர் அன்லிமிட்டட்லி வந்து நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. டெய்லி எக்ஸ்ட்ரா பைனரி பேர் இன்கம் வந்து ஒரு 250 இந்த SSO மூலியமாக கிடைக்கும். ஸோ இதை சேர்த்து தான் ஒரு நாளைக்கு நம்மளால் 1000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறது. இப்போது நம்ம பார்க்க போகிறது மென்டாஸ் மிடில் கிளாஸ் பைனரி இன்கம். இந்த மிடில் கிளாஸ் பைனரி இன்கம் பிளானில் 300 கொடுத்து நாம் ஜாயின் பண்ணுறோம். நேரடியாக 2 அறிமுகப்படுத்தும் பொழுது 100 டோட்டலாக எனக்கு 200 கிடச்சிருக்கும். பேர் மேட்ச் ஆனது எனக்கு ஒரு 50 டோட்டலாக 250 எனக்கு இங்கே வருமானம்
கிடச்சிருச்சு. இங்கே வந்து டைல் அப்படிங்கிறது தேவையே இல்லை. லெஃப்டில் ஒரு ஐடி, ரைட்டில் ஒரு ஐடி வந்தாலே அதுக்கான வருமானம், அதுக்கான காந்தி தாத்தா நோட்டு வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து இன்னொரு ரெண்டு மூணு நபர்களை வந்து நான் அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ இதை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம், இல்லை நீங்கள் அறிமுகப்படுத்த நபர்கள் வந்து அறிமுகப்படுத்தலாம். அறிமுகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு இன்னும் வந்து இன்கம் வந்து மேட்சிங் ஆகும். மேட்சிங் ஆக ஆக உங்களுக்கான பெனிஃபிட்ஸுங்கிறது கிடச்சிட்ருக்கும். பவர் சைடு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் சம்பாதிக்க முடிஞ்சது 750 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் ஒரு ஐடிக்கு சம்பாதிக்க முடியும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 7 ID பிளான் இருக்குது. இந்த 7 ID பிளான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5250 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே டேரக்டர் ஃபல் இன்கம், பேர் இன்கம், பின் இன்கம், ஸோ எக்கச்சக்கமான இன்கம் நமக்கு இங்கே கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே நம்ம 3 ID இல்லை 7 ID போடலாமா, அது தேவைதானா அப்படின்னு கேட்டால் எஸ் 100% தேவைங்க. என்ன ரீசன் அப்படின்னா இன்றைக்கி 1 ID போட்டாலும் நம்ம அந்த வேலை தான் அதே வேலை தான் பார்க்க போகிறோம், 7 ID போட்டாலும் அதே வேலை தான் பார்க்க போகிறோம். வேலை ஒன்று தான், வருமானம் மட்டும் அதிகமாக கிடைக்கும். அதனால் என்ன கேட்டால் நான் 7 ID தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். 7 ID அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அதே போல் மென்டாஸில் வந்து SSO ப்ரொமோஷன் வருமானம், இந்த SSOனா என்னங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். சீனியர் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது தான் ஃபுல் மீனிங். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் SSO. ஸோ SSO என்பது சீனியர் சர்வீஸ் ஆஃபீஸர் தான். இதில் வந்து SSO ப்ரொமோஷன் வருமானம் என்பது 5 மேட்ரிக் பிளான் மூலமாக சீனியாரிட்டி முறையில் ஒவ்வொரு SSO ஐடியும் 5 லட்சங்கள் வரை பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நோ ஆட்டோ ஃபில்லிங் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி பேஸ்டு கிடைக்கக்கூடிய விஷயம். மென்டாஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐடியும் பெறக்கூடிய ஒவ்வொரு 1000 வருமானத்திற்கு பிறகு முதலில் வரக்கூடிய 500 மட்டுமே SSO ப்ரொமோஷன் வருமானத்திற்காக பிடித்தம் செய்யப்படும். பிடித்தம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு 500க்கும் ஒவ்வொரு SSO ப்ரொமோஷன் கொடுத்துட்றாங்க. அதே போல் SSO பிளானில் 5 லட்சங்கள் பெறுவதற்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ரெஃபரல் பண்ணணுங்கிறது கிடையாது. போனஸ் மற்றும் ராயல்ட்டி பெறுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 SSOக்களை ரெஃபரல் செய்திருக்க வேண்டும். அது போனஸ்க்கும் ராயல்ட்டிக்கு மட்டும்தான் அந்த ரெஃபரல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. மத்தபடி அந்த 5 லாக்ஸ் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெஃபரல் எதுவும் தேவையில்லை. முதல் ஐடிக்கு மேல் பிடிக்கக்கூடிய 500-150 பிடித்தம் செய்யக்கூடியது நண்பர் உடனடியாக கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா SSO ரெஃபரல் வருமானம் 100 மற்றும் SSO ப்ரொமோஷன் லெவல் வருமானம் 50. ஸோ இது போல விஷயங்கள் நமக்கு இங்கே இருக்குது. இப்போ இந்த SSO 5 லாக்ஸ் பிளான் என்னங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏ. ஸோ ஆன் ஆஃப் SSO மெம்பர்ஸ் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 100+50 டோட்டல் இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைக்கிறது. 5 நபர்கிட்டருந்து வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபானா 500 ரூபாய் ஆச்சு. 5 நபர்கிட்டருந்து 50 ரூபான்னு பார்க்கும்போது 250, டோட்டலாக 750 ரூபா நமக்கு கிடைச்சிடும். அடுத்து ரேங்க் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 25 நபர் இருக்காங்க. ஒரு நபர்கிட்டருந்து 50 ரூபான்னு பார்க்கும்போது 1250. தேர்ட் ரேங்க் வந்து சி, இதில் 125 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு பர்சனுக்கு 50 ரூபா 6250 ரூபா. அடுத்தது 625 நபர்கிட்டருந்து 50 ரூபான்னு பார்க்கும்போது 31250. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3125 நபர்கிட்டருந்து 150 ரூபான்னு பார்க்கும்போது திருத்தான 468750 ரூபா வருமானம். டோட்டலாக 5,08,250 ரூபா நமக்கு வருமானமாக இங்கே கிடைச்சிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த SSO ரேங்க் அச்சுவர் போனஸ் அண்ட் ராயல்ட்டி. ஸோ அந்த ஃப்ரெண்டில் பார்த்ததுலே சொல்லியிருப்போம், இந்த ரேங்க் அச்சுவர் ப்ளஸ் இந்த ராயல்ட்டி போனஸ் ப்ளஸ் ராயல்ட்டி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ரெஃபர் வந்து கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் சிட்டத்தில் மொத்தம் 5 ரேங்க் உள்ளது. 5 ரேங்குகளில் ஒவ்வொரு SSO ஐடியும் 5 லட்சங்கள் பெற வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு ஐடியுமே வந்து 5 லட்சம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடுதல் வருமானமாக ஒவ்வொரு SSO ஐடியும் ஒவ்வொரு ரேங்கையும் நிறைவு செய்யும் பொழுது போனஸ் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். மேலும் 5வது ரேங்கை நிறைவு செய்யும் நபருக்கு ராயல்ட்டியும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேங்க் அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய போனஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு ஏல 2000, பி லெவலில் வரும்போது கம்ப்ளீட் பண்ணும்போது 25000, சிக்கு வந்து 50000, இ வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ராயல்ட்டி இன்கம் நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த SSO 5 மேட்ரிக் வந்து ப்ரொமோஷனல் எப்படி வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீழே வந்து 5 மெம்பர்ஸ், அதுக்கு கீழே வந்து செகண்ட் லெவலில் 25 மெம்பர்ஸ், அதுக்கு கீழே வந்து தேர்ட் லெவலில் 125 மெம்பர்ஸ், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 625, அதுக்கப்புறம் 3125. ஒரு 5 லாக்ஸ் அமௌண்ட்டை ஒரு 5 மந்த்ஸாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டுமே. இந்த மென்டாஸ் 2009 இருக்கக்கூடிய இன்கம் பற்றி எல்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்தோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. டைரெக்டாக பேங்க்கில் நம்மளோட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும், டைரக்ட் கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வேலட்டோ வவுச்சரோ வித்ராவலோ பின் பர்ச்சஸ் அதே போல் நோ பின்னு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இங்கே கிடையாது. டைரக்ட்லி உங்களோட ஃபண்ட்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆன் எவ்ரி மண்டே ஆல் இன்கம் வில் பி
கிரெடிட் டைரக்ட்லி யுவர் பேங்க். ஸோ உங்களுக்கு கிடைச்சிருது. பேங்க் அக்கௌண்ட் ஆஃப்டர் டிடக்ஷன் சர்வீஸ், அதாவது அந்த ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி சம் டிடக்ஷன், அதாவது சார்ஜஸ் வந்து ஒரு 10% அண்ட் டிடிஎஸ் வந்து ஒரு 5% போக பேலன்ஸ் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதே போல் மினிமம் பே அவுட்டாக வந்து 100 ரூபீஸ் இருந்தாலே உங்களுக்கு கிடைச்சிரும். ரெஃபரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 வித்தவுட் ரெஃபரலில் கூட ரெஃபரலில் இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மென்டாஸ் 2009 பிளானில் ஜாயின் பண்ணுறது எப்படி? ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஐஎஃப்எஸ்சி கோட், பிரான்ச் எல்லாமே இருக்குது, பேங்க் நேம் வந்து ஐசிஐசி பேங்க்கு. ஸோ இந்த பேங்க்கில் வந்து நீங்கள் ஃபண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் பண்ணுறது டைம் ஆகும், நான் கூகுள் பேயில் போய் ஃபண்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னா 9842393743 நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே மூலிமா ஃபண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிடலாம். ஸோ இதில் தேவையானது உங்களோட பேர், உங்களோட அட்ரஸு, உங்களோட மொபைல் நம்பரு, உங்களோட வங்கியின் பேர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸோ கிளையினோட நம்ம எந்த பிரான்ச் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்துடணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வருமானம் வரதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதை பற்றி சரியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சில இடங்களில் புரியலை அப்படிங்கும் போது வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.